சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். 50 ரூபானே நாங்க பணம்பழம் விலைக்கு வாங்கி தான் விலைக்கு ரொம்ப ரேட் கம்மியாக கேட்குறாங்க. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் குற்றாலம் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பார்டர் தாண்டி தென்காசி பார்டர் வந்துச்சு. தென்காசி ஸ்டார்டிங் தென்காசி டிஸ்ட்ரிக்டுள்ள போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து வித்துட்டு இருந்தார். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான் வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். நாம் அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவங்க சில கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவுன் எவ்வளவு? 50 ரூபானே 50 ரூபாயா? எவ்வளோ தருவீங்க? ஒரு 10-15 பீஸ் வரும். 10-15 பீஸ் வரும். அதானே ஆ, வீடியோ யூடியூப்ல வரும். இந்த சைடு பணங்களுக்கு நல்ல ஃபேமஸோ? ஆமாம். உங்களுக்கு எந்த ஊர்? இந்த ஊர். இந்த ஊர் இது இது எந்த ஊர்? நாங்கள் கன்னியாகுமரியில இருந்து வரோம். அது இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்கு. தென்காசி அத்திவுத்தி. அத்திவுத்தியா? காலையிலே வந்துடுவீங்களோ? காலையிலே போட்டுருவீங்க? காலையில 10 மணிக்கு வரும். மொத்தம் எவ்வளோ கொண்டு வருவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 சாக்கு. 2 சாக்கு அப்படி கொண்டு வருவீங்க? ஆமாம். சரி, கொண்டு வந்துடுவோம், காலி ஆயிரும். உங்களுக்கு இதில் லாபம் கிடைக்குதா? சம்பளம் கிடைக்கும். சம்பளம் தானா உங்களுக்கு? நாங்கள் தான் சேல்ஸ்மேன், எல்லாமே நாங்கள். ஆ, ஓகே ஓகே. எங்க ஊர் சைடுலாம் இது உண்டு, ஆனா வந்து இப்படி விற்க மாட்டாங்க. இது இப்படி முளைச்சி வந்துடுதுன்னா அதுல இருக்கும். கிழங்கு போடாம இருக்கோம்ல, அதுல இருக்கும். அதுல கிழங்கு போட்டதுல கஞ்சி தான் இருக்கும். ஓகே ஓகே. நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன், அதான் ஆசையாக இருந்தோம், அதான் வந்தோம். அங்கெல்லாம் 2-3 கடை இருந்துச்சு. சரி போவோம் அப்படின்னு வந்தோம். அதெல்லாம் லாஸ்ட்டாக இது இருந்துச்சு, வந்தோம். சரி, நீங்கள் இப்போ எந்த ஊர் போகிறீங்க? நாங்கள் இங்கே குற்றாலம், இங்கே கன்னியாகுமரியிலேருந்து வந்தோம். எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க? இது 4 வருஷமா. 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். சரி ஓகே. இதுக்குண்ட ஒரு சீசன் உண்டுல்ல? சீசன் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும். கார்த்திகை மாதம் ஆரம்பித்து இப்போ சீசன் முடிஞ்சாச்சு. ஆ, ஓகே. நான் வந்து இதை அது இந்த அதுக்கப்புறமும் பணம்பழம் காய்க்கும். சரி சரி. அதுகளை பிறக்கி தனியாக கலெக்ட் பண்ணி முளைக்க வச்சு, நம்ம முளைக்க வச்சுருக்கோம், அப்படி எடுத்துட்டு வந்துருக்கோம். சரி சரி சரி. இப்போ நிறைய பக்கம் வெட்ட மாட்டாங்க, இல்லாட்ட நிறைய பேர் ஒரு ஊருக்கு 10 பேராவது வெட்டுவாங்க. இப்போ வந்து அது இல்லை. சரி சரி. நம்ம ஊரில் நான் மட்டும்தான். ஆ, ஓகே ஓகே. உங்களுக்குன்னு பணமரம் நிறைய இருக்கு அதானே? பணமரம் நாங்கள் பணம்பழம் விலைக்கு வாங்கி தான். ஓ, விலைக்கு வாங்கி? சரி. ஒரு பழத்தை 80 பீஸாக வாங்கி முளைக்க போட்டு 3 மாதம். ஆ, சரி சரி. இது பண்ணி 3 மாதத்துல முளைச்சிரும் அதானே? இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். ஆமாம். 4 மாதமாக ஆயிட்டுனா கிழங்காய். கிழங்கு விற்பீங்களா? இது மட்டும் தான் விற்பீங்க அதானே? இது மட்டும் கிழங்கு விற்பேன், கொய்யாப்பழம் எல்லாமே விற்பேன். கிழங்கு இப்போ சீசன் முடிஞ்சிட்டுனாக்கில் கொண்டாந்தா ரொம்ப ரேட் கம்மியாக கேட்குறாங்க. ஆ, ஓகே ஓகே. 100 ரூபாய்க்கு விற்ற கிழங்கு இப்போ 50 ரூபா சொன்னாலும் 30 ரூபாய்க்கு தரியான்னு கேட்காங்க. அதனால அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கணும் அதோட இதெல்லாம் தெரியும். 30 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்க ஒரு கிழங்கு 1 ரூபாய்க்கு கேட்காங்க.
லாபமே கிடைக்காத. அதை தோண்டது ரொம்ப கஷ்டம். கடப்பாறை வச்சு தோண்டணும். கீழே போயிரும். கீழே போயிரும். ரெண்டு அடி தோண்டணும். அவங்களுக்கு அது தெரிய மாட்டாங்க. அவங்க அதனால தான் கிழங்கே போடுறது கிடையாது. பூராமே டவுன் மட்டும்தான் போடுறது. கிழங்கு குழியை விலைக்கு வாங்கி கான்ட்ராக்டாக 1000-2000 வாங்கி அதை நான் பிடிங்கிருந்து கிழங்கு வச்சுக்கிடுவேன். ஏன்னா நான் ஒரு தரம் பிடுங்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 200 ரூபா கொடுக்கணும். 2 மணி நேரத்துக்கு 200 ரூபா பிடுங்குது ஆளுக்கு. நானும் ஒன்றா நின்று பிடுங்குவேன். அந்த ஆள் என் கூட நின்று ஹெல்ப் பண்ணுறதுக்கு 200 ரூபா. ஓகே ஓகே ஓகே. பயணி உண்டா? பயணி பயணி எங்களுக்கு ஏற தெரியாது. ஓ சரி சரி. நீங்கள் இது மட்டும் தான்? ஆமாம். இதுக்கு பேர் வந்து டவுனு. நீங்கள் தென்காசி சைடு வந்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பனைமரத்துலேருந்து கிடைக்கும். பனைமரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பனம் பழத்தை எடுத்து விதைப்பாங்க. அந்த விதையிலேருந்து அந்த விதை தான் இது. விதைக்குள்ளே இதுதான் இருக்கும். அந்த முக்காவாசி முளைச்ச பிறகு இப்படி உள்ளே இருக்கும். ஒரு 15 பீஸு வெட்டி தருவாங்க. 15 பீஸ் வந்து 50 ரூபா ஒருத்து. நல்ல தெம்பாக இருக்கும், நல்லா இருக்கும், சத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து எங்கேயுமே கிடைக்காது. தென்காசி சைடு, திருநெல்வேலி சைடு அங்கே தான் கிடைக்கும். ஸோ தெங்காசி சைட்லாம் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அவங்க கடை அப்படிதான்.